அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் புளூ ஸ்டார்ஸ் மேல்நிலை பள்ளி மதராசப்பட்டினம் தமிழ் மண்ணில் ஆற்றங்கரை நகரங்கள் கடற்கரை நகரங்கள் ஆகியவற்றை பற்றிய பதிவுகள் வரலாற்றின் பக்கங்களை ஆளுகின்றன என்றும் சென்னை மாநகரமானது ஒரு காட்டு மரம் தன் மனம் போன போக்கில் வளர்வது போல திட்டமிட்டு உருவாக்கப்படாத நகரம் என்றும் சென்னையினுடைய தொன்மை அப்படி பார்க்கும்போது பல்லாவரத்தில் கதைபிடிக்கப்பட்ட கற்கொடாரி இந்திய துறை வரலாற்றில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தியது மேலும் கூடுவாஞ்சேரி பல்லாவரம் புழல் போன்ற பகுதிகளில் இன்றும் கிடைக்கும் தொல் பழங்கால மானுட எச்சங்கள் இப்பகுதியினுடைய பழமையை நமக்கு உணர்த்துகிறது என்றும் அயலருடைய குடியேற்றம் சென்னை பகுதியில் போர்ச்சுகீசிய மற்றும் டச்சிக்கார வணிக வெற்றியை தொடர்ந்து ஆங்கிலேயர் இங்கு தம் வணிகத்தை மேற்கொள்ள திட்டமிட்டனர் மயிலாப்பூருக்கு வடக்கே சில குப்பங்கள் மட்டுமே இருந்த மணல்வெளியை கிழக்கிந்திய வணிக நிறுவனத்தின் அலுவலர் பிரான்சிஸ் டே ஆங்கிலேயர் குடியேற்றத்திற்கான இடமாக தேர்ந்தெடுத்தார் அன்று அப்பகுதியினுடைய இருபுறமும் கூவம் அழகான ஆறாக கரை புரண்டு ஓடி கொண்டே இருந்தது திருவல்லிக்கேணி ஆறு என்றும் அதனை அழைப்பனர் என்பது பற்றியும் நகரம் உருவாக்கம் செயின் ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே வீடுகள் இருந்த பகுதியை வெள்ளை நகரம் என்று அழைக்கப்பட்டது அதுவே கோட்டைக்குள் இருப்பவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் பணியாளர்கள் வணிகர்கள் போன்றவருக்காக வெளியே அமைந்த குடியிருப்புகள் உள்ள பகுதி கருப்பர் நகரம் என அழைக்கப்பட்டது என்பது பற்றியும் நகராட்சி மாகாணம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி இந்நகரின் மக்கள் தொகை பத்தொன்பதாயிரம் ஆகும் இவ்வளர்ச்சியினை அறிந்தே சென்னையில் ஐரோப்பிய முறை கல்வி கற்கும் நிறுவனங்கள் தோன்றின ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்து தேவாலய தர்ம பள்ளி ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி முறையான பள்ளி என்றும் பச்சையப்பன் கல்வி ராணிமேரி கல்லூரி எவ்வாறு உருவானது என்பதை பற்றிய செய்தியையும் நாம் பார்த்தோம் இப்போ இந்த கட்டிடம் இருக்கு பாருங்க இது என்னன்னா இந்து சனி கட்டட கலை பாணியில் அமைக்கப்பட்ட கட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிரித்தானிய கட்டிடக் கலைஞர் ஹென்றி இர்வின் வழிகாட்டுதலின் கீழ் ஜே வே இப்ரலிஸ்டிங்னால் வடிவமைக்கப்பட்ட சென்னை உயர் நீதிமன்ற கட்டிடம் இந்தோ சாரசனிக் கட்டிடக்கலைக்கு ஒரு முதன்மை எடுத்துக்காட்டு இந்த கட்டிடம் இந்து சாரசாணி கட்டடக்கலை அப்படின்னா இது முகலாய கட்டிடக்கலை பிரித்தானிய கட்டடக்கலை இந்திய பாரம்பரிய பாணி ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்பட்டது முகலாய கட்டடக்கலை பிரித்தானிய கட்டிடக்கலை இந்திய பாரம்பரிய பாணி ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்பட்டது இப்பாணியில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டில் கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம் சேப்பாக்கம் அரண்மனையே ஆகும் சென்னையின் புகழ்பெற்ற கட்டடங்களான மத்திய தொடர்வண்டி நிலையம் தென்னக தொடர்வண்டி தலைமையகம் எழும்பூர் தொடர்வண்டி நிலையம் பொது அஞ்சல் அலுவலகம் உயர்நீதிமன்றம் சென்னை பல்கலைக்கழகம் ரிப்பன் கட்டடம் விக்டோரியா அரங்கு போன்றவை இந்திய சாரசனிக் கட்டடக்கலையின் சிறப்புகளை நமக்கு காட்டுகின்றன பண்பாட்டு அடையாளங்கள் சென்னை நகரின் ஒவ்வொரு பகுதிக்கும் வரலாறு உண்டு அதன் பண்பாட்டு அடையாளங்களை எண்ணிக்கையில் அடக்குதல் மிக கடினம் இந்திய சாரசனிக் கட்டிடக்கலை பாணியில கட்டப்பட்ட பல கட்டடங்கள் இன்றும் சென்னையில் பழமை பறைசாற்றுவதாக இருக்கின்றது இப்போ ஆவணங்களை முறையாக கையாளும் பழக்கம் கொண்ட ஆங்கிலேயர்கள்லாம் உருவாக்கிய மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆபீஸ் எது மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆபீஸ் சாரசனி கட்டட முறையில் அமைந்தது இன்று தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது தென்னிந்திய வரலாற்றை அறிவதற்கும் பண்பாட்டை புரிந்து கொள்வதற்கும் பேரிது புரியும் எழும்பூர் அருங்காட்சியகமும் சென்னையின் அடையாளத்தை பேணுபவையாகும் அதாவது பாதுகாப்பையாகும் எது தென்னிந்திய வரலாற்றை அறிவதற்கும் பண்பாட்டை புரிந்து கொள்வதற்கும் பேருதவி புரியும் எழும்பூர் அருங்காட்சியகமும் கோட்டை அருங்காட்சியகமும் சென்னையினுடைய அடையாளத்தை நமக்கு பாதுகாப்பதாகும் இந்தியாவினுடைய முதல் பொது நூலகமான எந்த நூலகம் கன்னிமரா நூலகம் இந்தியாவினுடைய முதல் பொது நூலகமான கன்னிமரா நூலகம் நவீனமாக வளர்ந்து வரும் பெரிய நூலகமாகும் இந்திய திரைப்படத்துறையின் வளர்ச்சியில பெரும் பங்காற்றிய சென்னைக்கு திரைப்பட தொழில் சார்ந்த இடங்கள் திரையரங்கள் ஆகியவை குறிப்பிடத்தக்க அடையாளங்கள் தென்னிந்திய வரலாற்றை அறிவதற்கு பண்பாட்டை பேர் புரிந்து கொள்ளும் பேருதவி புரியும் எழும்பூர் அருங்காட்சியகம் புண்ணிய புனிய கோட்டை அருங்காட்சியகம் சென்னையின் அடையாளத்தை பெண்மையாகும் இந்தியாவின் முதல் பொது நூலகமான எது கன்னிமாரா நூலகம் நவீனமாக வளர்ந்து வரும் பெரிய நூலகமாகும் போக்குவரத்து எப்படி நடந்து செல்லும் பாதைகளாகவும் மாட்டு வண்டிகள் சென்று கொண்டிருந்த பாதைகளாகவும் இருந்தவையெல்லாம் ஆங்கிலேயரின் குடியிருப்புகளை முன்னிட்டு சாலைகளாக மாறின எப்படி நடந்து செல்லும் பாதைகளாகவும் மாட்டு வண்டிகள் சென்று கொண்டிருந்த பாதைகளாகவும் இருந்தவையெல்லாம் எல்லாம் ஆங்கிலேயரின் குடியிருப்புகளை முன்னிட்டு சாலைகளாக மாறின அண்ணா சாலைக்கு அண்ணா சாலைக்கு மவுண்ட் ரோடு அடுத்ததாக மதராசு பட்டினத்தில் மற்றொரு முக்கியமான சாலை பூவிருந்த வள்ளி நெடுஞ்சாலையாகும் எந்தெந்த சாலைகள் சொல்லு பார்ப்போம் ஆங்கிலேயரின் குடியிருப்பை முன்னிட்டு சாலையிலாக மாறுது எது எது அப்படின்னும்போது அண்ணா சாலை அண்ணா சாலைக்கு அடுத்ததாக மதராசப்பட்டினத்தில் மற்றொரு முக்கியமான சாலை பூவிருந்தவல்லி நெடும் சாலையாகும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் ராயபுரத்தில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல தென்னிந்தியாவினுடைய முதல் தொடர்வண்டி நிலையம் ராயபுரத்துல அமைக்கப்பட்டது இப்போ ராயபுரம் தொடர்வண்டி நிலையம் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து சென்னை மத்திய தொடர்வண்டி எழும்பூர் தொடர்வண்டி நிலையம் ஆகியன உருவாகின முதல்ல தன்னுடைய முதல் தொடர்வண்டி நிலையம் ராயபுரத்துல அமைக்கப்பட்டது ராயபுரம் தொடர்வண்டி நிலையம் அமை அமைக்கப்பட்டதை தொடர்ந்து சென்னை மத்திய தொடர் வண்டி நிலையம் எழும்பூர் தொடர் வண்டி நிலையம் ஆகியன உருவாச்சு அதுக்கப்புறமா சென்னை நகர வீதிகளில் டிராம் வண்டிகள் இயக்கப்பட்டன இவ்வாறு சென்னையினுடைய தரைவழி போக்குவரத்து பயணம் தொடங்கியது தொடர்வண்டி வந்தது டிராம் வண்டி வந்துச்சு இந்த மாதிரி தரைவழி போக்குவரத்து பயணம் தொடங்கிச்சு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பெரும் வளர்ச்சியடைந்த சென்னை துறைமுகம் உலக நாடுகளை தமிழகத்துடன் இணைக்கும் பன்னாட்டு விமான நிலைமை விமான நிலையமும் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டியவை எப்போ பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயருக்கும் சென்னை மாநகருக்கும் ஏழத்தாழ முந்நூறு ஆண்டுகளமாக இருந்த உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் முடி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து என்ன நாள் அது சுதந்திர தினம் அன்று ஏறத்தாழ முன்னூறு ஆண்டு காலமாக இருந்த உறவானது முடிவுக்கு வந்தது யாருக்கே ஆங்கிலேயருக்கும் சென்னை மாநகருக்கும் இருந்த ஏழத்தாழ முந்நூறு ஆண்டு காலமாக இருந்த உறவானது நாற்பத்தி ஏழு ஆண் ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் முடிவுக்கு வந்தது நிலையம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறில் முதல்ல எங்க ராயபுரத்தில் அமைக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து என்ன சென்னை மத்திய தொடர்வண்டி நிலையம் அடுத்தது எழும்பூர் தொடர்வண்டி நிலையம் அதுக்கு அடுத்தது என்ன செஞ்சாங்க ட்ராம் வண்டிகள் இயக்கப்பட்டது அதுக்கப்புறமா பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பெரும் வளர்ச்சி அடைந்த துறைமுகமாகவும் உலக நாடு தமிழுக்கு இணைக்கும் பன்னாட்டு விமான நிலையமும் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டியதாக இருந்தது நம் சென்னை இன்று சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல அது நம்பிக்கை மையம் சென்னையை மையமிட்டு உருவான தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் ஏற்படுத்திய நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகள் நகரின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றின இங்க பார்க்கும்போது போது சென்னையில பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் நிறைந்தது எல்லாரும் வந்து நிறைய பேர் என்ன செஞ்சாங்க தன் வேலை வாய்ப்பை தேடி எங்கு செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சென்னைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இன்று கணினி மென்பொருள் வன்பொருள் வாகன இந்திய அளவுல மென்பொருள் ஏற்றுமதியில முன்னிலை வகிக்கும் சென்னை மின்னணு பொருள்களை உருவாக்கும் மையமாகவும் இது திகழ்கிறது சரிங்களா சென்னை வந்து வெறும் நகரம் மட்டும் அது ஒரு நம்பிக்கை மையம் ஏன்னா சென்னையை மையமிட்டு உருவான தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் ஏற்படுத்திய நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகள்னாக அந்த நகரமானது வளர்ந்தது பெரும் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பாக இருக்கின்றது ஒரு நகரம் உலக புகழ் பெறுவதற்கு அது தொன்மை சிறப்புடையதாக இருக்க வேண்டும் இப்ப தொழில் வளம் மிகுதியாக பெற்றிருக்க வேண்டும் ஒரு நகரமானது புகழ்பெற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க அது தொன்மை சிறப்புடையதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது தொழில் வளம் மிகுதியாக பெற்றிருக்க வேண்டும் சிறந்த குடிமக்களை கொண்டிருக்க வேண்டும் அதுக்கப்புறம் துறைமுக வசதி உள்ளதாக இருக்கணும் ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் இவற்றுடன் நவீன தொழில்நுட்ப வசதிகளும் இருக்க வேண்டும் இந்த தகுதிகள்லாம் உடைய நகரம்தான் உலக புகழ்பெற்ற சிறந்த நகரமாக விளங்கும் இது ஒரு நகரமானது உலக பெறுவதற்கு அது தொன்மை சிறப்புடையதாக இருக்க வேண்டும் அடுத்தது தொழில் வளம் மிகுதியாக இருக்கணும் சிறந்த குடிமக்களை அது கொண்டிருக்க வேண்டும் துறைமுக வசதிகளாக இருக்கணும் ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் இவற்றுடன் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் விளர வேண்டும் இந்த தகுதிகள்லாம் உடைய நகரமே உலக புகழ்பெற்ற சிறந்த நகரமாக அது விளங்கும் அத்தகைய சிறப்புடையதாய் கொண்டதாய் விளங்கு வருவதே நம்முடைய சென்னை மாநகரம் எனும் மதராசப்பட்டினம் ஒவ்வொரு நகரத்துக்கும் வரலாறும் வடிவழகும் இருக்கு எல்லா நகரத்துக்குமே இப்ப சென்னை நகரத்தை நாம பார்த்தோம் அது மாதிரி ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு வரலாறும் வடிவழகும் இருக்கும் அது சிதைந்து விடாமல் வளர்ச்சி அமைவதே முறையானது அதிலும் சென்னை போன்ற ஒரு மாநகரத்திற்கென்று இருக்கிற தனித்துவமான அமைப்பையும் வரலாற்று தடங்களையும் அழியாமல் பாதுகாக்கும் செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் ஒவ்வொரு நகரத்துக்குமே வரலாறும் வடிவழகமும் இருக்கு வடிவழகும் இருக்கு அது நம்ம அதை சிதைந்து விடாமல் நம்ம அதை பாதுகாக்க வேண்டும் வள்ளல் வள்ளல் பச்சையப்பர் எந்த நதிக்கரையில கூவம் நதியில் குளித்துவிட்டு அருகில் உள்ள கோவிலில் வழிபட்டதாக குறிப்பு ஒன்று வள்ளல் பச்சையப்பர் கூவம் நதிக்கரையில குளித்து விட்டு அருகில் இருக்கின்ற கோவிலில் வழிபட்டதாக குறிப்பு இருக்கு அவரது நாட்குறிப்புல இருக்கு பாரதிதாசனு பக்கிங்கம் கால்வாயில் மயிலை சீனி வெங்கடசாமி ப ஜீவானந்தம் உள்ளிட்ட நண்பர்களுடன் படகு பயணம் செய்திருக்கிறார் பாரதிதாசனு பக்கிங்காம் கால்வாயில மயிலை சீனி வெங்கட வெங்கடசாமி ஜீவானந்தம் உள்ளிட்ட நண்பர்களுடன் படகு பயணம் செய்திருக்கிறார் அதனை வந்து அவர் வந்து மா என்ற தலைப்புல கவிதையாக்கி இருக்கிறார் என்ன அப்படின்னும் போது சென்னையிலே ஒரு வாய்க்கால் சென்னையிலே ஒரு வாய்க்கால் புதுச்சேரி நகர் வரை நீளும் எதுவரைக்கும் போது புதுச்சேரி நகர் வரை நீளும் அன்னதில் தோணிகள் ஓடும் அன்னம் மிதப்பது போல என்னரு தோழரும் நானும் ஒன்றில் ஏறி அமர்ந்திட்ட பின்பு சென்னையை விட்டது தோணி பின்பு தீவிரப்பட்டது வேகம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எழுதியிருக்கிறாரு அடுத்தது சென்னையினுடைய நீர்நிலைகளும் வடிகால்களும் சென்னை வட சென்னைக்கு கொற்றலை ஆறு என்ன ஆறு வட சென்னைக்கு கொற்றலை ஆறு மத்திய சென்னைக்கு கூவம் தென் சென்னைக்கு அடையாறு வட சென்னைக்கு கொற்றலை ஆறு மத்திய சென்னைக்கு கூவம் தென் சென்னைக்கு அடையாறு அதற்கும் கீழே பாலாறு இந்த நான்கு ஆறுகளும் இணைக்கக்கூடிய பக்கிங்கம் கால்வாய் மற்றும் காட்டன் கால்வாய் விருகம்பாக்கம் கால்வாய் ஓட்டேரி நல்லா என பதினெட்டு பெரிய ஓடைகள் ஐநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட சிறிய ஓடைகள் என இயற்கையாய் அக்காலத்தில் வடிகால்களை பெற்றிருந்தது மழைநீர் சிறிய ஓடைகள் வழியாக பெரிய ஓடையை சென்றடையும் மழை நீர் என்ன செய்யும் சிறிய ஓடைகள் வழியாக பெரிய ஓடைக்கு போவோம் பெரிய ஓடைகள் ஆறுகளை போய் சென்றடையும் ஆறுகள் என்ன செய்யும் கடலில் சென்று சேரும் இப்படி இயற்கை கொடுத்த வடிகால்களை நாம் என்ன செய்துள்ளோம் எண்ணி பார்ப்போம் இவற்றெல்லாம் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் இயற்கையாக எல்லாம் வீடுகள் எல்லாம் கட்டுறதுனால இப்ப நமக்கு என்னது பெரிய வெள்ளமானது வந்து சென்னை நூலகங்கள் சென்னையின் பழமை அறிவு புரட்சி ஆகியவற்றின் அங்கமாக விளங்கும் நூலகங்கள் ஒவ்வொன்றும் சிறப்பு வாய்ந்த பண்பாட்டு தலங்கள் எங்க சென்னையின் பழமை அறிவு புரட்சி ஆகியவற்றின் அங்கமாக விளங்கும் நூலகங்கள்லாம் ஒவ்வொன்றும் சிறப்பு வாய்ந்த பண்பாட்டு தலங்கள் அவற்றில் சில ஃபஸ்ட்டு பாருங்க சென்னை இலக்கிய சங்கம் சென்னை இலக்கிய சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டில் கோட்டை கல்லூரியின் நினைவாக உருவான இந்நூலகமானது அரிய பல நூல்களை கொண்ட இந்தியாவின் பழமையான நூல்களில் நூலகங்களில் ஒன்று சென்னை இலக்கிய சங்கம் எப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டில் கோட்டை கல்லூரியின் இணைவாக உருவான இந்நூலகம் அரிய பல நூல்களை கொண்ட இந்தியாவின் பழமையான நூலகங்களில் ஒன்று அடுத்தது கன்னிமாரா நூலகம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல அருங்காட்சியகத்தின் அங்கமாக தொடங்கப்பட்ட இந்த நூலகமானது இந்தியாவினுடைய முதல் பொது நூலகமாகும் இந்தியாவினுடைய முதல் பொது நூலகம் ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல கேட்கலாம் இந்த பெட்டி செய்திகள் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க இதுல இருந்து வினாக்கள் வரும் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல அருங்காட்சியகத்தின் அங்கமாக தொடங்கப்பட்ட நூலகம் எது இந்தியாவினுடைய முதல் பொது நூலகம் கீர்த்திசை சுவடிகள் நூலகம் காலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதில் அடிப்படையாக உருவாக்கப்பட்ட இந்நூலகம் அரிய ஓலை சுவடுகள் தாழ் சுவடுகள் புத்தகங்கள் என பெரும் தொகுப்புகளை கொண்டது என்னென்ன தொகுப்புகள் கொண்டது பாரு ஓலைச்சுவடிகள் தாழ் சுவடிகள் புத்தகங்கள் என பெரும் தொகுப்புகளை கொண்டது அடுத்தது அண்ணா நூற்றாண்டு நூலகம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்நூலகம் ஆசியாவின் இரண்டாவது மிக நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட நூலகமானது ஆசியாவினுடைய ரெண்டாவது மிகப்பெரிய நூலகம் அடுத்தது தமிழாய்வு நூலகங்கள்ல சிறப்பு நிலையில் தமிழாய்வு நூல்களை கொண்ட உலக தமிழராய்ச்சி நிறுவன நூலகம் நூலகம் இது ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் மறைமலை அடிகள் நூலகம் செம்மொழி தமிழாய்வு நூலகம் ஊவேசா நூலகம் போன்றவை முக்கியமானவை இதுவரைக்கும் நாம் வந்து மதராசப்பட்டினம் என்ற தலைப்பில் சென்னையினுடைய வரலாறும் வளர்ச்சியும் இவற்றை பற்றி நாம் பார்த்தோம் குருவி பாருங்க கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக கீழ்த்திசை சுவடிகள் நூலகமானது காலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை கொண்டது எப்போது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்டது இங்கு இலக்கியம் இலக்கணம் வரலாறு தத்துவம் அறிவியல் வானியல் முதலான பிரிவுகளை கொண்ட அரிய ஓலைச்சுவடுகள் சுவடுகள் தாழ்வு சுவடுகள் புத்தகங்கள் என பெரிய தொகுப்புகள் உள்ளன அடுத்தது திருவினா சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பவற்றை குறிப்பிடுக இந்திய சாரசனிக் கட்டடக்கலை முயற்சியில் கட்டப்பெற்ற உயர் மன்ற கட்டடங்கள் அடுத்தது எழும்பூர் கோட்டை அருங்காட்சியகங்கள் கன்னிமரா நூலகம் அடுத்தது திரைப்பட தொழில் சார்ந்த இடங்கள் தொடர்வண்டி நிலையங்கள் பல்கலைக்கழகங்கள் ஆகியவை சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவாகும் நெடுவினா ஒவ்வொரு நகரத்துக்கும் வரலாறும் வடிவழகும் உண்டு நீங்கள் பார்த்த அல்லது வாழ்ந்த ஒரு நகரம் குறித்து இரு பக்க அளவில் கட்டுரை வரைக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல பார்க்கும்போது நம்ம வந்து இப்போதான் வந்து சென்னை நகரத்தை பற்றி பார்த்தோம் இந்திய வரலாற்றில் சிறப்பும் வடிவழகும் மிக்க நகரங்கள் முதன்மையானது மதுரை மாநகரத்தை பற்றி எழுதலாம் இந்த நகரத்தினுடைய சிறப்பு பற்றி இந்த கட்டுரையில் நாம் காண்போம் அப்படின்னு எடுத்து மதுரை நகரத்தினுடைய தொன்மை பழமை என்ன அப்படின் போது எங்கே தொண்டுச்சி வையை நதியினுடைய கரையில் அமைந்திருக்கும் நகரம் தான் எது மதுரை கரைச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னர்களின் தலைநகரமாக இது விளங்கியது அது மட்டுமல்லாமல் தென்னிந்திய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க இடம் வந்து மதுரை மாநகருக்கு இருக்கு பிற்கால பாண்டியர் நாயக்கர் ஆங்கிலேயர் ஆண்ட காலத்துக்கு முன்னரே சுமார் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் இலங்கை மன்னன் விஜயன் தன் பட்டத்து அரசியான மதுராபுரி இளவரசியை மணந்ததாக வரலாற்று நூலான மகாவம்சமானது கூறுகிறது அதுக்கப்புறம் இந்த நகரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கு போது மதுரை நகரத்துடைய நடுநாயமாக விளக்கியது மிகவும் என்ன சொல்லுவாங்க மதுரை மீனாட்சி சொல்லுவாங்களோ அதுதான் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு இந்த நான்கு புறமும் ஆடி வீதிகள் உள்ளன அதை அடுத்து சித்திரை ஆவணி மூல வீதிகளும் இருக்கு மாதங்களின் பெயர்களை கொண்ட வீதிகள் விரிவடைந்து செல்கின்றன இந்நகரமானது பல்வேறு அடுக்களை கொண்ட நகரமாகும் நான்கு பக்கங்களும் ஆயுத கிடங்கும் கோட்டை அகழியும் இருக்கு மதுரை மாநகரம் சிறப்பான நகர அமைப்போடு அழகாக வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றது இப்போ சங்ககால மதுரை அப்படிம்போது தமிழ் இலக்கியத்துல பொற்காலம் மதுரை சங்கத்தினுடைய இருப்பிடம் சிலப்பதிகாரம் மதுரை காஞ்சி இந்த நூல்கள்லாம் மதுரையினுடைய சிறப்புகளை நம்ம காணலாம் தமிழ்மொழி பல்வேறு சிறப்புகளை மதுரை மாநகரால பெற்றது பண்பாடும் பழக்க வழக்கங்களும் மதுரை பண்பாட்டு சிறப்பு வாய்ந்த நகரமாகும் நட்பு விருந்துகளை பெற்ற நகரமாகவும் தென்னிந்திய உணவு வகைகளுக்கும் மல்லிகை மல்லிகைப்பூவுக்கும் விவசாயம் நெசவு போன்ற பல்வேறு தொழில்கள் நடைபெற்று வருகிறது இந்நகரம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா தூங்கா நகரம் மதுரை மாநகரத்தை என்ன சொல்லுவாங்க தூங்கா நகரம் என்னும் சிறப்பு உடையது இங்கு சமயம் தொடர்பான விழாக்கள் ஜல்லிக்கட்டு இவையெல்லாம் நம்ம சிறப்பாக நடைபெறும் மதுரை மாநகரத்தை பார்க்கும்போது மதுரை மல்லி என்னது சிறப்பு வாய்ந்தது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சிறப்பு வாய்ந்தது மதுரை என்னது தூங்கா நகரம் என்பது இதுதான் நம்ம எதை பத்தி படிச்சோம் மதுரை மாநகரத்தை பத்தி நம்ம படிச்சோம் இப்போ பல உள் தெரிக இதுல பாருங்க சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல அது நம்பிக்கை மையம் காரணம் என்னன்னா நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகளின் களம் மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தியில் பங்கு மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னுள்ள முன்னிலை அடுத்தது அ ஆ இ அனைத்தும் விடை நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகளினுடைய நகரம் மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தியினுடைய பங்கு மென்பொருள் ஏற்றுமதியின் முதன்மை இது எல்லாமே தான் இவை ஆ அடுத்தது இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர் படிச்சமா இந்தியாவின் பல பகுதியில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர் காரணம் கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்தவையாக இருந்தது நம்ம இந்தியாவின் பல பகுதியில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர் காரணம் கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாக இருந்தது கூற்று சரி காரணம் தவறு அடுத்தது பாரு கூற்று தவறு காரணம் சரி கூற்று தவறு காரணம் சரி கூற்று சரி காரணமும் சரி இப்ப நமக்கு விடை என்ன வரும் கூற்று சரி காரணமும் சரி நம்ம என்ன படிச்சோம் இந்தியாவின் பல பகுதியிலிருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர் ஏன்னா கிழக்கிந்திய நிறுவனம் பெரும்பாலும் துணி வணிகத்தையே செய்த தான் இந்தியாவின் பல பகுதியில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர் அவர்களால் தான் வண்ணாரப்பேட்டை வண்ணத்து காரன்பேட்டை சிந்தாதிரிப்பேட்டை சின்னத்தரிப்பேட்டை முதலான புதிய பகுதிகளானது தோன்றின அடுத்தது பொறுத்துக்க பாருங்க திருவல்லிக்கேணி பக்கிங்காம் கால்வாய் பல்லாவரம் எழும்பூர் மாவழி புற செலவு கல் கோராரி அடுத்தது அருங்காட்சியகம் கூவம் எது ஃபர்ஸ்ட் வரும் திருவல்லிக்கேணி ஆறு தான் என்னது கூவம் அடுத்தது பக்கிங்காம் கால்வாய் பக்கிங்காம் கால்வாய் என்ன வரும் உங்களுக்கு மாவழி புற செலவு அடுத்தது பல்லாவரத்துல தான் என்னது கற்கோடாரி கல்கோடாரி நான்காவது எழும்பூர் இது வந்து அருங்காட்சியகம் சரிங்களா வரைக்கும் நாம மதராசப்பட்டினம் என்ற ஒருநடை பகுதியை பார்த்தோம் நன்றி